பிரதமர் எச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் கைத்தடி பகுதியில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக வலி வடக்கு சிவில் சமூக அமையத்தின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் சிவகங்கா சுதிஷ்டனிடம் மகஜர் ஒன்று வழங்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பொன்னம்பலம், சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரசிடென்ட் என்ற செக்ரட்டேரியட்டுக்கும் கடிதம் போட்டிருக்கிறோம். எல்லா அமைப்புகளும் தந்த ஏற்கனவே தந்த கடிதங்களும் அனுப்பியிருக்கிறோம். எங்களோட சிபார்சு பொதுமக்கள் பொது அமைப்புகள் என்ற சிபார்சு எல்லாத்தையும் அறிவிச்சிருக்கிறோம். எல்லாருமே வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கிறோம். அதே தான் நாங்களும் சிபார்சு செய்து அனுப்பியிருக்கிறோம் பிரதேசம் சார்பாக. இதை நாங்கள் அனுப்புகிறோம். அதே மாதிரி அனுப்பி இதுக்குரிய நடவடிக்கையை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுக்கிறோம். கேன்சல் ஆகிட்டு தண்டு எங்களுக்கு கடிதம் வந்துட்டு தண்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை.
சரிதான். இதை நாங்கள் அதை செய்த மாதிரி இதை நான் உரிய தரப்புக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வழிவடக்கில் மதுபால சாணைக்கு அதான அப்ரூவல் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அதை நாங்கள் நிறுத்த சொல்லி மகாஜர் ஒன்று பிரதேச செயலாளர் கொடுக்க போகிறோம். அந்த மகாஜரில் உள்ளடங்கப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வழிவடக்கு சிவில் சமூக அமையம் பிரதேச செயலாளர், வழிவடக்கு பிரதேச செயலகம், வழிவடக்கு அம்மணி. வழிவடக்கு பிரதேச செயல நிர்வாக எல்லைக்குள் மதுபானசாலைகளை திறப்பதற்கான அனுமதியை உடன் ரத்து செய்யும் கோரிக்கை. பல தசாபதாளங்களுக்கு மேலாக யுத்தத்தினாலும் உடன்பெயர்வாளாலும் பாதிக்கப்பட்டு கடுமையான நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்து வந்த வழிவடக்கு பிரதேசம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காக போராடி வருவது தாங்கள் அறிந்தது. யாழ் மாவட்டத்திலேயே வழிவடக்கு பிரதேசம் புராதன வணக்கஸ்தலங்களையும் பிரபல பாடசாலைகளையும் கல்விக்கூடங்களையும் பண்பாட்டு நிறுவனங்களையும் செறிவாக கொண்டுள்ள பிரதேசம் எனும் அடிப்படையில் நாம் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே எமது பொருளாதார பண்பாட்டு தளங்களை பலப்படுத்தி சமூகமாக முன்னகர முடியும். வடகிழக்கு தமிழர் தாயக பிரதேசம் திட்டமிட்ட வகையில் அழிவுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக கருதப்படும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் எமது தாயக பிரதேசத்தில் பல்வேறு பண்பாட்டு சீரழிவுகள் இடம்பெற்று வருகின்றன. குடியை கெடுக்கும் மது அருந்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது. போதையை ஒழிப்போம் என்ற கோஷங்களுடன் போதையற்ற சமூகம் ஒன்றை உருவாக்கும் நோக்குடன் பல்வேறு சமூக தன்னார்வ நிறுவனங்கள் உழைத்து வரும் சூழலில் வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் வழிவடக்கில் மதுபான சாலைகளை திறப்பதற்கான செயற்பாடுகளில் தீய சக்திகள் பல்வேறு மட்டங்களிலும் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றன. மேற்குறித்த சூழலில் தற்போது வழிவடக்கு பிரதேசத்தில் தையிட்டி தெல்லிப்பளை கிராமங்களில் புதிய மதுபான சாலைகளை திறப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிகின்றோம். குறிப்பாக சிலோன் பிரைவேஜ் மார்ட் பிரைவேட் லிமிடெட் ரத்தோட்ட எனும் நிறுவனத்திற்கு தையிட்டில் மதுபால சாணையை திறப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ள நிலையில் அதனை உடனடியாக நிறுத்துமாறு கோரி வழிவடக்கு பிரதேச வாழ் மக்களிடையே கையெழுத்து போராட்டம் ஒன்றை நடத்தி அவர்களது கையெழுத்துடனான மகஜரை இத்தால் தங்களின் மேலதிக நடவடிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். வழிவடக்கு பிரதேச செயலாளராக சமூக அக்கறையுடன் செயற்படும் தாங்கள் உடனடியாக குறித்த மதுபால சாணைகள் திறக்கப்படுவதற்கான அனுமதியை ரத்து செய்வீர்கள் என முழுமையாக நம்புகின்றோம். வழிவடக்கு சிவில் சமூக அமையம் சார்பில் வழிவடக்கு வாழ் மக்கள். 1755 இதில் வந்து இதில் ஆக்கள் வந்து பொதுமக்கள் இதில் குறைவாக வந்தாலும் அந்த மழையல் வேலை காரணமாக வராவிட்டாலும் 1850 மேற்பட்ட கையெழுத்துடன் மகஜரனாக கையெழுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுமாரி சாருஜன், தையிட்டியை சொந்தடமாக கொண்ட நான். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், தையிட்டியில் கடற்கரையில் புதுசாக ஒரு பாருக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு அதுக்கான கட்டிடமும் அமைக்கப்பட்டு அது திறக்கிற தருவாயில் இருக்குது. அப்போ அதுக்கு அனுமதிகள் எல்லாம் யார் வழங்கினேன்னு தெரியல. இப்போ நாங்கள் போராடுறோம் என்னென்னா, இதை மேலும் அதை திறக்கிறதை தடுக்கிறதுக்கு பிரதேச செயலகம் வந்து டிஎஸ் வந்து தன்னால் இயன்ற அளவை செய்து எங்களுக்கு அந்த பாரை திறக்க விடாமல் செய்து தரணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். என்னென்னா, நாங்கள் வந்து முற்று முழுதாக போரால் பாதிக்கப்பட்டு இப்போ தான் 30 பிறகு எங்களோட சொந்த இடத்துக்கு மீள குடி பெயர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற இந்த வழியில் எங்களோட சரியான பாடசாலைகள் சரியாக என்ன இயங்க எத்தனையோ பாடசாலை என்ன மாமியின் கையில் இருக்குது, இயங்க தொடங்கியில் எத்தனையோ கோயில்கள் என்ன மாமியின் கையில் இருக்குது, அதுகள் என்ன நாங்கள் திருத்தி வழிபட தொடங்கியில் எங்களுக்கு காணிகள் எத்தனையோ, இப்போ எங்களோட காணியை எத்தனையோ விடுவிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அவங்க தங்களோட இன ஆக்கிரமிப்பை கொண்டு வராங்கள் எங்களோட மண்ணில். அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். இது எங்களுக்கு ஒரு புது பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏற்கனவே எங்களோட சமூகம் நலிவுற்று போய் கொண்டிருக்கேன். இப்போ போதையை எல்லாரும் அடிமையாக்கி கொண்டு பிளான் பண்ணி செய்யல. இப்போ திருப்பி நாங்கள் இந்த மதுபான சாலையை திறக்க விட்டோம்னா நிறைய எங்களோட ஊர் மக்கள் ஒழுங்காக இருந்தாலும் வெளியிடத்துலேருந்து வாராக்கள் பஸ்ஸாக சிங்கிள் ஆக்கள் வரையினம் இப்போ பீச்சையும் டார்கெட் பண்ணி அதோட விகாரியை டார்கெட் பண்ணி ஒரு ஆக்கள் வரைக்கும் அந்த பாரில் போய் குடிச்சிட்டு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும். இப்போ ஏற்கனவே அந்த கைவிடப்பட்ட நிலையில் நிறைய காணிகள் இருக்கேக்கா, அந்த காணிகளுக்கு வந்து தண்ணி அடிக்கிறதால எங்களோட ஊர் மக்கள் இளம் பிள்ளைகள் எல்லாருக்குமே சரியான பிரச்சனையாக வரப்போகுது. மற்ற அபிவிருத்தி செய்கிறதுக்கு எத்தனையோ விஷயம். இப்போ இந்த காணி இதை சுற்றி வர அந்த பார் இருக்கிற இடத்து அந்த கடற்கரை சைடில் நிறைய காணியெல்லாம் விடுவிக்கப்படையில். அப்படி விடுவிக்கப்படாத இந்த பாருக்கு கிட்டவே சிவபூமின்ற காணி இருக்குது, மிஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது பழைய ஸ்கூல். அப்போ அதுகள் எல்லாம் இனி ஒரு 5-10 இயங்க தொடங்கிக்க இந்த பாரோட சரியான ஒரு நெருக்கமான சுற்றுவட்டாரத்தில் அதுகள் இருக்க போகுது. அப்போ அது என்ன மாதிரி அமைய போதுன்னு எனக்கு விளங்கல. அதால் தான் நாங்கள் இதுக்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அதை விட எல்லாருமே பயப்படாமல் வாங்க போராட்டத்துக்கு. இது வந்து நாங்கள் எந்த ஒரு அராஜகமோ வன்முறையிலையோ ஈடுபட போகிறதில்லை, போலீஸங்களை எதுவும் செய்ய போகிறதும் இல்லை. இது வந்து ஒரு நேர்மையான போராட்டம். தயவுசெய்து எல்லாம் அம்மா மாரையும் சொல்கிறேன்னு தங்கட பிள்ளைகள் ஐயோ தம்பி நீ அதுக்கு போகாது அங்கே போலீஸ் பிடிப்பான் ஆமி பிடிப்பான். நீங்கள் இந்த போலீஸுக்கு எதிராக ரோட்டில் சாகசம் காட்டுறீங்க மோட்டார் பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க தானே, அதுக்கெல்லாம் போலீஸுக்கு பயம் இல்லை. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுங்க, சட்டத்துக்கு பயப்படுங்க. ஏன் சும்மா இது தேவையான இதுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் எங்களில் எந்த பிழையும் இல்லை.
தானே, அப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பூரண ஆதரவு எல்லாரும் தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கிராமம் வடக்கு கண்ணாலை என்னுடைய கிராமம். இனஅழிப்பினுடைய தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா அரசினால வடகிழக்கு தாயகம் எங்கும் மதுபான சாலைகளை திறக்கிறதுக்கான அனுமதிகளை வழங்கி கொண்டிருக்கிற இந்த ஒரு புதிய போராட்டத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. தையிட்டியிலே அமைய இருக்கிற அந்த மதுபான சாலை, அந்த மதுபான சாலைக்கு அண்மித்த காணியாக இந்த தெல்லிப்பளை துர்காதேவி அம்மன் ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா ஆறு திருமுகன் அவர்களுடைய சிவபூமி என்னும் அறக்கட்டளைக்கு சொந்தமான காணி ஒன்று அங்கே இருக்கிறது. அதேபோல் அந்த மதுபான சாலை அமைக்கப்பட இருக்கின்ற அந்த இடத்தை சுற்றிய பகுதிகளிலே வணக்கஸ்தலங்கள், பாடசாலைகள், அந்த தங்கச்சி சொன்னது போல இன்னும் அபிவிருத்தி அடையாமல் விடுவிக்கப்படாமல் எத்தனையோ விடயங்கள் அரசு கவனத்தில் எடுத்து அங்கே மீளக்குடியமர்த்துகிற மக்களுக்கு வாழ்வாதாரங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் மாத்தளை மாவட்டத்தில் ரத்தொட்டை பகுதியில் இருக்கிற ஒரு லைசன்ஸை கொண்டு வந்து இங்கே தையிட்டியில் திறக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நேற்று முன்தினம் பார்த்தேன், கடந்த காலங்களில் யாழ் மாவட்டத்தில் 64 மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு சாராய ஆலையும் இல்லை என்று சொன்ன இடத்துல நேற்று முன்தினம் நான் வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் வரைக்குள்ள கிளிநொச்சியில் அறிவியல் நகருக்கு கீழ்ப்பக்கமாக யாழ்ப்பாணத்தை நோக்கி ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே 18 மதுபான சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்குது, திறக்கப்பட்டிருக்கிறது. இது JIR ஏஜென்சிஸ் ப்ரைவேட் லிமிடெட், நம்பர் 370 A9 ரோட், கிளிநொச்சி. வீரா வைன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், 349 A9 ரோட், ஆனந்தபுரம், கிளிநொச்சி. நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்த் மார்ட் ஹோட்டேல் அண்ட் ரெஸ்டோரண்ட், இதில் வைன் பார் ஒன்று போடப்பட்டிருக்குது, அதை நான் காட்டுகிறேன் இப்போ உங்களுக்கு. இது SB டூரிசம், கிளிநொச்சி உதயநகரில் அமைக்கப்பட்டிருக்கிற சாராய ஆலை. இது JIR ஏஜென்சிஸ் TTN ப்ரைவேட் லிமிடெட். JIR என்கின்ற அந்த நிறுவனத்துக்கு 2 ஆலைகள் அங்கே இருக்குது. டொப் வைன் ஸ்டோர்ஸ், நவசக்தி வைன் ஸ்டோர்ஸ். உங்களுக்கு தெரியும் நவசக்தி என்றது நவராத்திரி காலத்தில் துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி என்கின்ற நவசக்தியினுடைய பேரில் கிளிநொச்சி மண்ணில் திறக்கப்பட்டிருக்கு நவசக்தி வைன் ஸ்டோர்ஸ். இவ்வாறு நீங்கள் இந்த மதுபான ஆலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் SKT என்ற ஒரு மதுபான சாலை, ஸ்டார் எஸ்ட் என்ற ஒரு மதுபான சாலை, கிளிநொச்சி வைன் ஸ்டோர்ஸ் என்ற ஒரு மதுபான சாலை, GV வைன் ஸ்டோர்ஸ் என்ற ஒரு மதுபான சாலை, இவ்வாறு இதுதான் அந்த நோர்த் மார்ட் ஹோட்டேல், உங்களுக்கு தெரியும் பியர் அண்ட் வைன். இவ்வாறு வடகிழக்கு தாயகத்தை போதைக்கு அடிமையாக்கி இந்த மக்களினுடைய விடுதலை சிந்தனையை மழுங்கடிக்கிற வகையிலே இளைஞர்களை தவறாக வழிநடத்துகின்ற போக்கிலே சிங்கள பௌத்த இந்த பேரினவாத அரசினுடைய இனஅழிப்பு நடவடிக்கையினுடைய தொடர்ச்சியும் நிச்சயமாக வலி வடக்கை குறிவைத்து, உங்களுக்கு தெரியும் துக்கியம்மன் ஆலயம், மாவட்டபுரம் கந்தசாமி கோவில், கீரிமலை நவுலேஸ்வர ஆலயம் என்று இந்த வலிவடக்கு பிரதேசத்திலே மிக பரந்த பரவலான இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பாடசாலைகள், மிக பிரபல்யமான தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி, யூனியன் கல்லூரி, அவ்வாறு நடேஸ்வரா கல்லூரி என்று சொல்லுகிற இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு வளமான மண்ணிலே, மண்ணை வளமாக்கு போதையை பிணமாக்கு என்று சொல்லுகிற வகையிலே ஒரு வளமான மண்ணை கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலே போதைக்கு அடிமையாக்குகின்ற இந்த குடிமக்களை செய்கின்ற இந்த அரசு, போதை மதுபானம் உடல் நலத்துக்கு தீங்கானது, புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது என்று சொல்லிக்கொண்டே இந்த விளம்பரங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய வரும்படியிலே மிகப்பெரும்படியான வருமானத்தை பெறுகிற இந்த ஸ்ரீலங்கா அரசை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கடந்த வருடம் மட்டும் மதுபான திணைக்களம் சொல்லுகிறது அக்டோபர் 3 மது ஒழிப்பு தினம் என்று, கடந்த வருடம் மட்டும் 15,000 தொடக்கம் 20,000 இலங்கை பிரசைகள் மதுசாரப்பாவையினாலே இறந்திருக்கிறார்கள். அதேபோல இந்த மதுபானத்துக்கு அடிமையானவர்களை புனர்தாபனம் செய்வதற்கும் புனர்வாழ்வளிப்பதற்கும் அவர்களுக்கான மருத்துவ செலவாகவும் 239 பில்லியன் ரூபாய்களை அரசு செலவழித்திருக்கிறது என்ற தகவல்களையும் சொல்கிறார்கள் என்று சொன்னால், வலிவடக்கிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டம் போதையிலே மதுபானத்திலே பாவனை கூடிய ஒரு மாவட்டமாக சொல்லுகிறார்கள். இங்கே இராணுவத்தினருடைய பிரசன்னமும் போலீஸாருடைய பிரசன்னமும், போலீஸ் நிலையத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பின்னேரம் 7 மணிக்கு பிறகு போலீஸ் நிலையங்களில் சாராய வாடை,
போலீஸார் நிறை வரியோட இந்த விஷயங்களை கையாளுற விடயத்தை நாங்கள் பார்க்குறோம். அதே போல காலமாக போனால் வரியில் இருக்கிற அந்த உத்தியோகத்தர்களுக்கு முன்னால் தான் நாங்கள் இந்த கடமைகளை ஆற்ற வேண்டியிருக்கு. ஆகவே இந்த காவல்துறை என்று சொல்லுகிற எங்களுடைய இந்த நிலையங்களில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் இந்த மதுசாரத்தை ஒழிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் முதல் ஒழுக்க சீலர்களாக வர வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே வலிவடக்கிலே நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். தையிட்டியில் இந்த விடயம் அறிந்தவுடன் அங்கே ஒரு விஹாரக்கார போராட்டத்தை தயார்படுத்திய சமூக அக்கறையுடைய எங்களுடைய சாருஜன் தான் இந்த தையிட்டியில் இந்த விடயங்கள் வருகிறது, தயவு செய்து இதற்கான ஒரு போராட்டத்தை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி வலிவடக்கு சிவில் அமையத்தை உருவாக்கி அவர்கள் இந்த போராட்டத்தை செய்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய திட்டமிட்ட இந்த இனஅழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக வடகிழக்கு மக்களாக நாங்கள் காங்கிரஸ் சுந்தரத்தில் ஆரம்பித்து ஒத்துவில் ஈராக இந்த சிவில் அமையங்கள் ஊடாக நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை செய்து மக்களை தயார்படுத்த வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தையிட்டியை சேர்ந்தனான். இந்த உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த மதுவாள சாணையால் இப்போ பரவலாக அனுமதி கொடுத்து திறக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தையிட்டிலையும் அமைக்கிறதுக்கான திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்குரிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த 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 மதுவாள சாணையை வழிவடக்கில் நிப்பாட்டுறதுக்கான ஒரு மகாஜர நாங்கள்டே கையளிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1850 1300 1900 பேருண்ட கையெழுத்தோடு கையளிச்சிருக்கிறோம் டிஎஸ் கிட்ட. அதுக்குரிய மகாஜருக்குரிய இதை நான் உங்களுக்கு பதவி வாசி காட்டுறேன். வழிவடக்கு சிவில் சமூக அமையம் 14/10/2024 பிரதேச செயலாளர் வழிவடக்கு பிரதேச செயலகம் வழிவடக்கு அம்மணி வழிவடக்கு பிரதேச செயலக நிர்வாக எல்லைக்குள் மதுபான சாணைகளை திறப்பதற்கான அனுமதியை உடன் ரத்து செய்யும் கோரிக்கை. பல தசாப்தங்களுக்கு மேலாக யுத்தத்தினாலும் இடம்பெயர்வாளாலும் பாதிக்கப்பட்டு கடுமையான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வந்த வழிவடக்கு பிரதேசம் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காக போராடி வருவது தாங்கள் அறிந்தது. யாழ் மாவட்டத்தில் வழிவடக்கு பிரதேசம் புரதான வணக்கஸ்தலங்களையும் பிரபல பாடசாலைகளையும் கல்விக்கூடங்களையும் பண்பாட்டு நிறுவனங்களையும் செறிவாக கொண்டுள்ள பிரதேசம் எனும் அடிப்படையில் நாம் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே எமது பொருளாதார பண்பாட்டு தளங்களை பலப்படுத்தி சமூகமாக முன்வர முடியும். வடகிழக்கு தமிழர்தாய பிரதேசம் திட்டமிட்ட வகையில் அழிவுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் எமது தாயக பிரதேசத்தில் பல்வேறு பண்பாட்டு சீரழிவுகள் இடம்பெற்று வருகின்றன. குடிகுடியை கெடுக்கும் மது அருந்தல் உடல் நலத்துக்கு தீங்கானது, போதை ஒழிப்போம் எனும் கோஷங்களுடன் போதையற்ற சமூகம் ஒன்றை உருவாக்கும் நோக்குடன் பல்வேறு சமூக தன்னார்வ நிறுவனங்களும் உழைத்து வரும் சூழலில் வேணுமென்றே திட்டமிட்ட வகையில் வழிவடக்கில் மதுபான சாணைகளை திறப்பதற்கான செயற்பாடுகளை தீய சக்திகள் பல்வேறு மட்டங்களிலும் தீவிரமாக செயற்படுத்தி வருகின்றன. மேற்குறித்த சூழலில் தற்போது வழிவடக்கு பிரதேசத்தில் தையிட்டி தெல்லிப்பளை கிராமங்களில் புதிய மதுபான சாலைகளை திறப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிகின்றோம். குறிப்பாக சிலோன் பிவேஜ் மார்ட் பிரைவேட் லிமிடெட் ரத்தொட்ட எனும் நிறுவனத்துக்கு தையிட்டி பகுதியில் மதுபான சாலையை திறப்பதற்கான அனுமதியை வழங்குவதற்காக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ள நிலையில் அதனை உடனடியாக நிறுத்துமாறு கோரி வழிவடக்கு பிரதேச வாழ் மக்களிடையே கையெழுத்து போராட்டம் ஒன்றை நடத்தி அவர்களது கையெழுத்துடனான மகஜரை இத்தால் தங்களின் மேலதிக நடவடிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். வழிவடக்கு பிரதேச செயலாளராக சமூக அக்கறையுடன் செயற்படும் தாங்கள் உடனடியாக குறித்த மதுபான சாணைகள் திறக்கப்படுவதற்கான அனுமதியை ரத்து செய்வீர்கள் என முழுமையாக நம்புகின்றோம். வழிவடக்கு சிவில் சமூக அமையம் சார்பில் வழிவடக்கு வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் மிகப்பெரிய ஒரு அழிவு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான செயற்பாடுகள் திட்டவட்டமாக நடந்து கொண்டிருக்கு. கடந்த 15-14 வருடங்களுக்கு மேலாக போதை ஒழிப்புக்காக நாங்கள் மிக பிரயத்தனப்பட்டு போதை எதிர்ப்பு விடயங்களில் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக பலரிடம் நாங்கள் கையேந்தா குறையாக கேட்டிருக்கிறோம். எங்களுக்கான சமூகத்தை சீர்திருத்துவதற்கான இந்த போதையிலிருந்து இளைஞர்களையும் யுவதிகளையும் மீட்டெடுப்பதற்கான ஒரு நிறுவனத்தை தயார்படுத்துங்கள், ஒரு காப்பகங்களை உருவாக்குங்கள் என்று எத்தனையோ பேரிடம் நாங்கள் கையேந்தா குறையாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். ஆனால் அதற்கான ஆயத்தம் எதுவுமே எமது சமூக மட்டத்தில் எந்த ஒரு நிறுவனமும் செயற்படவில்லை. இச்சேவரை 14 வருடங்களாக போதையிலே மாண்டு போயிருக்கிறது. இந்த குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியிலே இளைஞர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க முடியாத நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த இடத்திலே இன்னும் இந்த பிரதேசத்தையும் அழித்து விட வேண்டும் என்ற நோக்கிலே
எங்கோ இருந்து ஒருவர் வந்து அதை திட்டமிட்டு செயற்படுத்துவதற்கு அனுமதி கூட வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு உண்மையில் மிக கண்டிக்கத்தக்கபடியாக மேனன்னு சொன்னால், வன்மையாக தமிழ் மக்கள் நாங்கள் இதை கண்டிக்கிறோம். என்னென்னா, நாங்கள் வீழ்ந்து போய் கிடக்கிறோம். எல்லா பக்கத்தாலும் அடிபட்டு நாங்கள் ஒரு நெருப்புக்கு இருப்பது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான மாற்றங்களை நாங்கள் உருவாக்கி நாங்கள் தான் அதற்கு எதிராக போராடி நாங்களே மீண்டெழுந்து கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த சாராய பார்களை திறப்பதும் அதற்கான அனுமதிகளை கொடுப்பதும் இது எல்லாம் உண்மையிலே எங்களோட திட்டமிட்ட இன அழிப்பு என்றதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இதற்கான வன்மையான கண்டனத்தை நாங்கள் மக்கள் சார்பாக தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் செயலாளர் என்ற வகையிலே ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது, நம்முடைய தமிழ் மாணவர்கள் காலங்காலமாக அவருடைய கல்வியிலே தரப்படுத்தல் என்றும் வெட்டுக்குடியன்னு சொல்லும் கல்லூரி வட்ட ஒடுக்குமுறைகளாக, அதுக்கு மத்தியிலும் எங்களோட மாணவர்கள் சவால் விட்டு பல்வேறு சாதனங்களை படைத்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே கோதவஸ்து என்றும் மற்றும் மதுபான சாலைகள் திறக்கின்ற அந்த நிலைமைகள் இன்றைய காணக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவே இதற்கான ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இந்த இது ஊடாக தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த மாணவர்களுடைய கல்வி சீரழிக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளிலிருந்து நாங்கள் எங்கள் மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.